நண்பர்களே, தமிழகத்தில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய அளவிலான அகழாய்வு கீழடி அகழாய்வு. இந்த அகழாய்வு மூலம் தமிழகத்தில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு சிறந்த நகர நாகரிகம் இருந்திருப்பதை உலகிற்கு உணர்த்தியது. கீழடியில் அகழாய்வு பணிகள் தொடங்கப்படுவதற்கு முன்பே ஆதிச்சா நல்லூரிலும் அகழாய்வு பணிகள் தொடங்கப்பட்டது. இந்த அகழாய்வு மூலம் கண்டெடுக்கப்பட்ட பல்வேறு பொருட்கள் பற்றிய தகவல்களையும் இந்த ஆதிச்சா நல்லூர் அகழாய்வு பற்றிய பல்வேறு தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம். நமது இந்திய தொல்லியல் துறை தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் அகழாய்வு பணிகளை மேற்கொண்டு பல அரிய தகவல்களை வெளிப்படுத்தி உள்ளது. அவற்றில் அகன்ற பரப்பளவில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் திருநெல்வேலி மாவட்டம் ஆதிச்சா நல்லூர் அகழாய்வு குறிப்பிடத்தக்க இடத்தை பெறுகிறது. சுமார் 9000 தொல்பொருட்களை வழங்கிய அகழாய்வு என்ற பெருமையையும் தமிழகத்தில் பண்டைய காலத்தில் சிறந்த நாகரிக வாழ்க்கை முறை இருந்ததற்கான தடயங்களையும் வெளிப்படுத்திய அகழாய்வு இதுவாகும். தமிழகத்தின் திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றின் கரையில் இருக்கிறது ஆதிச்சா நல்லூர் என்ற கிராமம். தொன் தமிழகத்தின் பல சுவடுகள் இந்த கிராமத்தில் இருந்துதான் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே கைப்பற்றப்பட்ட பொருட்களை மதுரை நீதிமன்றம் ஆய்விற்கு உட்படுத்த உத்தரவிட்டதை அடுத்து இந்த பொருட்கள் கார்பன் பகுப்பாய்வு மூலம் ஆய்வுகள் செய்யப்பட்டன. இதில் இந்த பொருட்கள் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என தெரிய வந்துள்ளது. ஆதிச்சா நல்லூர் திருச்செந்தூருக்கும் திருநெல்வேலிக்கும் இடையே தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. சுமார் 114 ஏக்கர் பரப்பளவு இடம் முழுவதும் தமிழர்களின் எச்சங்கள் சிதறி கிடக்கிறது. இங்கு இந்திய தொல்லியல் துறையின் சார்பாக பல ஆண்டுகளாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் முதுமக்கள் தாழிகள், மண்பானைகள், இரும்பு முதலிய உலோகப் பொருட்கள் போன்றவை கிடைத்திருக்கிறது. ஆனால் அதன் பின்பு புதிய ஆராய்ச்சிகள் எதுவும் நடைபெறவில்லை. இதனை எதிர்த்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தொடர்ந்தார் தூத்துக்குடியை சேர்ந்த காமராஜ் என்பவர். ஆதிச்சா நல்லூரில் மீண்டும் அகழாய்வு பணிகள் நடைபெற வேண்டும் என்று அதில் குறிப்பிட்டிருந்தார். இதனை விசாரித்த நீதிபதிகள் ஆதிச்சா நல்லூரில் கிடைத்த பொருட்களின் தொன்மை குறித்து விளக்கும்படி தேசிய அகழாய்வு நிறுவனத்திற்கு உத்தரவு பிறப்பித்தனர். இதில் பழங்கால பொருட்களின் வயதினை கண்டறியும் கார்பன் பகுப்பாய்வு முறையை கொண்டு ஆதிச்சா நல்லூரில் இருந்து கைப்பற்றப்பட்ட 2 பொருட்கள் ஆய்வு செய்யப்பட்டன. அதில் ஒரு பொருளின் வயது கிமு 905 என்றும் மற்றொன்றின் வயது கிமு 791 என்றும் தெரிய வந்தது. இந்த பகுதியில் இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி கழகம் 1868 ஆண்டு அகழாய்வு பணிகளை தொடங்கியது. ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் 1886 ஆண்டு இங்கு இன பகுப்பாய்வுகளை ஆய்வு செய்தனர். இங்கு கிடைத்த மண்டை ஓடுகள், எலும்பு கூடுகளை எடுத்து சென்றுள்ளனர். 1900 ஆண்டு இந்திய தொல்லியல் துறை ஆராய்ச்சிக்காக இந்தியா வந்த அலெக்சாண்ட்ரியா என்பவர் தமிழகம் முழுவதும் பல தொல்லியல் ஆய்வுகளை நடத்தியுள்ளார். 1902 முதல் 1904 ஆண்டு வரை ஆதிச்சா நல்லூரை முழுமையாக அகழாய்வு செய்தவர் அலெக்சாண்ட்ரியா தான். ஆய்விற்கு பின்பு எகிப்திய பிரமீடுகள் என்று சொல்லக்கூடிய புதைக்குழிகளை விடவும் பழமையானவை இங்குள்ளன என்று அவர் கூறினார். முதன்முறையாக தென்னிந்தியாவில் மிகப்பெரிய நாகரீகம் இருந்தது என்பதற்கான சான்றுகளாக இந்த அகழாய்வுகளே இருந்தன. மீண்டும் 2004 ஆண்டு இந்திய தொல்லியல் துறையின் சார்பில் முனைவர் தியாக சத்தியமூர்த்தி மற்றும் அவரது குழுவினர் இந்த பகுதியில் அகழாய்வு பணிகளை நடத்தினர். செய்துங்க நல்லூரை சேர்ந்த முத்தாலங்குறிச்சி காமராஜர் என்பவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் ஆதிச்சா நல்லூரில் இதுவரை 4 கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்று உள்ளது. இந்த ஆய்வுகள் குறித்து எந்த ஆய்வு அறிக்கையும் இதுவரை வெளியிடப்படவில்லை என அவர் கூறினார். எனவே ஆதிச்சா நல்லூர் ஆய்வு அறிக்கையை வெளியிட வேண்டும் எனவும் அகழாய்வினை தொடர்ந்து நடத்த வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த மனு முன்னர் விசாரணைக்கு வந்தபோது ஆதிச்சா நல்லூரில் கண்டறியப்பட்ட பொருட்களை கார்பன் பரிசோதனைக்கு அனுப்ப வேண்டும் என நீதிபதிகள் கூறினர். அதன் அடிப்படையில் ஆதிச்சா நல்லூர் அகழாய்வில் கிடைத்த பொருட்களை அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள ஆய்வகத்திற்கு அனுப்பி கார்பன் பரிசோதனைகளை செய்தபோது அதன் முடிவுகள் ஏப்ரல் மாதம் 2019 4 தேதி மத்திய அரசு உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது. இந்த ஆய்வு அறிக்கையின்படி ஆதிச்சா நல்லூர் ஓர் இரும்பு கால மற்றும் வரலாற்று துவக்க கால தொல்லியல் இடமாகும். இரும்பு கால மக்கள் இறந்தவர்களை தாடிகளில் வைத்து புதைக்கும் வழக்கத்தை கொண்டிருந்தனர். ஆதிச்சா நல்லூரில் இரும்பு காலத்தில் இறந்தவர்களை புதைத்த தாளிகள் ஆயிரக்கணக்கில் காணப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள பெருங்கற்கால இடங்களில் மிகப்பெரிய இடம் இதுவாகும். இந்த இடத்தில் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஜாகோர் என்பவர் 1876 ஆண்டு அகழாய்வு பணிகளை நடத்தினார். பின்னர் அலெக்சாண்டர் அகழாய்வு செய்து பல தொல்பொருட்களை கண்டுபிடித்தார்.
இவை சென்னை அருங்காட்சியகத்தில் காட்சிக்காக வைக்கப்பட்டு உள்ளன. 2004 இந்திய அரசின் தொல்லியல் துறையின் சார்பில் இந்த இடத்தில் அகழாய்வு பணிகள் நடைபெற்றது. இந்த அகழாய்விலேயே 100 மேற்பட்ட தாழிகள் கண்டெடுக்கப்பட்டன. இந்த இடம் பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் ஈமச்சடங்குக்காக பயன்படுத்தப்பட்டது தெரிய வந்துள்ளது. இங்கு 3 அடுக்குகளில் தாழிகள் மண்ணில் புதைக்கப்பட்டு காணப்படுகிறது. ஆனால் இந்த இடத்துடன் தொடர்புடைய வாழ்விடம் எங்கு இருந்தது என இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. இங்கு 1000 தாழிகள் காணப்படுகிறது. இவை சிவப்பு நிறத்தில் உள்ளன. சில தாளிகள் கருப்பு சிவப்பு நிறத்திலும் காணப்படுகிறது. இங்கு கிடைத்த தாழி ஒன்றில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் இருந்ததாக கருதப்பட்டு அது குறித்து செய்திகள் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ளன. தற்போது அவை பிராமி எழுத்துக்கள் அல்ல என்றும் கருதப்படுகிறது. மனித எலும்புக்கூடுகள் இங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஆனால் எல்லா தாழிகளிலும் மனித எலும்புகள் அதிக அளவில் காணப்படவில்லை. எனவே இறந்தவர்களின் உடல் மீது சில சடங்குகளுக்கு உட்படுத்தப்பட்டு பிறகு எல்லா எலும்புகளுமோ அல்லது சில எலும்புகள் மட்டுமோ எடுக்கப்பட்டு புதைக்கப்பட்டு உள்ளன. இங்கு கருப்பு சிவப்பு சிவப்பு கருப்பு ஆகிய வகை பானைகளே கிடைத்துள்ளன. ஒரு பானையின் மீது ஒரு பெண் உருவம், மெற்கதிர்கள், ஒரு மான் மற்றும் ஒரு பள்ளி ஆகியவற்றின் உருவங்கள் ஒட்டுருவமாக காணப்படுகிறது. தங்கத்தினால் ஆன நெற்றிப்பட்டம், கத்தி மற்றும் வாள் போன்ற இரும்பு பொருட்கள் மற்றும் வெண்கலப் பொருட்கள் அதிக அளவு கிடைத்துள்ளன. வெப்ப உமிழ் காழக்கணிப்பு வழியாக இந்த இடம் 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கருதப்படுகிறது. ஆதிச்ச நல்லூரில் கிடைத்த தொல்லியல் பொருட்களை கொண்டு அங்குள்ள மக்களின் பண்பாட்டை கமில் சுவலபில் கீழ்வருமாறு வகைப்படுத்துகிறார். ஆதிச்சநல்லூரில் வாழ்ந்த மக்கள் போர் வீரர்களாக இருந்தனர். குதிரைகளை பயன்படுத்த கற்றிருந்தனர். இரும்பை உருவாக்கவும் வார்க்கவும் அதை வைத்து போர்க்கருவிகள் செய்யவும் அவர்களுக்கு தெரிந்திருந்தது. முருகனை தெய்வமாக வழிபட்டனர். ஆதிச்சநல்லூரில் கிடைத்த சிறிய வேல் முழுகு வழிபாட்டின் எச்சமாக கருதப்படுகிறது. கொற்றவையே போரில் வெற்றி பெறவும் வெற்றியின் கடவுளாகவும் வழிபடப்பட்டார். ஆதிச்சநல்லூர் மக்களின் இயல்பும் இசையும் போரின் வீரச் செயல்களை போற்றி பாடும் வண்ணம் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். போர்ப்பறையை சடங்குகளில் இசையாக வாசித்திருக்க வேண்டும். ஆதிச்சநல்லூரில் நாகரிகம் ஒரு நெல் நாகரிகமாக இருந்ததாக இந்த அறிஞர் குறிப்பிட்டுள்ளார். ஆதிச்சநல்லூரில் கோட்டை சுவர் ஒன்று இந்திய தொல்லியல் ஆய்வகத்தை சேர்ந்த ஆய்வாளர் சத்யமூர்த்தியின் மேற்பார்வையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கோட்டை சுவர் மக்கள் வாழ்ந்த இடமாகும். தமிழ்நாட்டில் கண்டறியப்பட்ட தொல்லியல் களங்களான அமிர்தமங்கலம் போன்ற இடங்கள் இடுகாடுகளை மட்டுமே கொண்டன. ஆனால் ஆதிச்சநல்லூரிலேயே முதன் முதலாக இடுகாட்டையும் சேர்த்து மக்கள் வாழுமிடமும் கண்டறியப்பட்டது. இந்த மக்கள் வாழிடம் ஆதிச்சநல்லூரின் இடுகாட்டில் இருந்து 100 தள்ளி வடக்கிலும் வடமேற்கிலும் உள்ள சரிவுகளில் உள்ளது. ஆய்வாளர் சத்யமூர்த்தி மக்கள் வாழ்ந்த இந்த கோட்டை குடியிருப்பின் கோடி சுவர் சீரான வடிவத்தில் இருப்பதையும் அந்த கோட்டை குடியிருப்பில் குயவர்களின் சிறு குடியிருப்பையும் கண்டறிந்துள்ளார். 3 பானை சுளைகளும் பானைகளை சுட்ட சாம்பலும் கரியும் உடைந்த பானை ஓடுகளும் அந்த குடியிருப்பில் உள்ளன. இரும்பு கத்தியும் பாசி மணிகளும் உருவாரங்களும் கர்னேலியன் மணிகளும் கோவச்சு மணிகளும் பெருங்கற்கால குறியீடுகளை கொண்ட பானை ஓடுகளும் எழும்பால் செய்யப்பட்ட கருவிகளும் இந்த கோட்டை சுவர் இருந்த பகுதிக்குள் கிடைத்துள்ளது. சத்யமூர்த்தியின் கருத்துப்படி ஆதிச்சநல்லூரின் இடுகாட்டின் காலமான கிமு 1000 ஒட்டியே இந்த கோட்டை மக்களின் காலமும் இருந்திருக்க வேண்டும் என அவர் கூறுகிறார். உலகில் மனிதன் தோன்றிய நாள் முதற்கொண்டு தொடரும் மனித வரலாற்றை அறிவதற்கு உலகம் முழுக்க அறிஞர்கள் பெரிதும் தொல்லியல் துறையை தான் சார்ந்திருக்கிறார்கள். இலக்கிய சான்றுகளின் அடிப்படையில் எழுதப்பட்டுள்ள மனித வரலாறு மனிதன் தோன்றி பல நூற்றாண்டுகளுக்கு பின்னால் இருந்துதான் தொடங்குகிறது. மனிதன் தோன்றியது முதல் இலக்கியங்கள் படைக்கப்பட்டது வரையிலான இடைப்பட்ட காலகட்டத்தில் அவனது நடவடிக்கைகளை தெரிந்து கொள்ள அவன் விட்டுச் சென்றுள்ள தொல்பொருட்கள் தான் இன்று நமக்கு முக்கிய ஆவணங்களாக உள்ளன. அத்தகைய தொல்பொருட்கள் உலகின் பல்வேறு இடங்களில் மண்ணுக்குள் மறைந்து கிடக்கின்றன. அவற்றை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சி தான் இந்த அகழாய்வு. தமிழ்நாட்டுக்கு வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் பிறப்பிடம் என்பதும் தமிழகம் தொன்மையான நாகரிகத்தினை உடைய ஒரு பிரதேசம் என்பதும் பல்வேறு வகைப்பட்ட ஆய்வுகள் மூலம் ஏற்கனவே நிரூபணமாகி உள்ளது. என்றாலும் இப்போது ஆதிச்சநல்லூரில் கிடைத்துள்ள தடயங்கள் கிட்டத்தட்ட 1000 வரைக்கும் கூட செல்லக்கூடும் என எதிர்பார்க்கிறார்கள். ஆதிச்சநல்லூரில் அதிக அளவு முதுமக்கள் தாளிகளும் அடக்கம் செய்யப்பட்ட இடங்களும் கிடைத்துள்ளதால் இதன் அருகிலேயே மனிதர்களின் வாழிடங்களும் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. அநேகமாக அது தாமிரபரணிக்கு அருகிலேயே இருந்திருக்கலாம். இந்த வருடம் அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற திட்டத்துடன் இருக்கிறோம் என தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். தாமிரபரணி 6 தற்போது பாதையை மாற்றியுள்ளது. எனவே முதலில் அதன் பழைய பாதையை கண்டறிய வேண்டும். கிடைத்துள்ள மண்பாண்டங்கள் மணிப்பூர் பல்கலைக்கழகத்திற்கு ஆய்வு
ஆய்வுக்காக அனுப்பப்பட்டு உள்ளது. அதன் முடிவுகள் தெரிய வரும்போது அதன் கலாச்சாரத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். மேலும் அடக்க குழியை தோண்டும் முறையையும் மூடும் முறையையும் அறிய முடியும். அது அந்த சமூகத்தின் ஈமச் சடங்குகளையும் நம்பிக்கைகளையும் வெளிப்படுத்துமாறு இருக்கும் என்கிறார் சத்தியமூர்த்தி. ஆதிச்ச நல்லூரில் தொடர்ந்து அகழாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டால் நமது தமிழர்களின் நாகரீகம் உலகிற்கு தெரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. மறக்காம உங்க வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் சொல்லுங்க. தேங்க்யூ.